சிவகார்த்திகேயன் சத்யராஜ் நடிப்பில் ஒரு சூப்பர் ஹிட் ஃபேமிலி என்டர்டெய்னர் பிரின்ஸ் இன்றே காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். லிட்டில் டாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hi guys, it's Varni here from Little Talks. We have Instagram la trending a iruka namma ooru couple ana Ifthi and Krithi avargal. Welcome to the show. Hi. Hi. Welcome. Okay, so neenga vandha love marriage da appdin solli nariya perukku theriyum. So yaar first propose panna enga adha aarvama irukku. Propose na obviously avar da pannaru. Avar pannana unga mindset enna irundha? Aha, veetla therinja seripadi viluve appdi la yosichikala? Illa illa, adukku munadi அக்செப்ட் பண்ணலாமா? ஆ, அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா, அந்த அந்த ஃபீல் எப்படி இருந்தது உங்களுக்கு சொல்லுங்க. லைக் எனக்கு வந்துட்டு பழகி ஒருத்தவங்களை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால ஐ வாண்டட் டைம், ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஸோ அதுக்கப்புறம் எஸ் சொன்னதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் இருக்கோல, வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்களா இல்லை மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய இருக்கோல. அந்த அந்த தாட் வரத்துக்கு ஒரு 1 இயர் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த 1 இயரில் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆகி ஸோ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டு பேரை பற்றி. ஸோ அந்த 1 இயர்க்கு அப்புறம் அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்ல, நெக்ஸ்ட் என்ன மேரேஜ் அப்படின்னு வரும்போது அப்போ தான் எங்களுக்கு அந்த ரிலீஜன் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அப்போ தான் யோசித்தோம், ஓ இப்போ நம்ம வீட்டில் சொன்னால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் நிறைய விஷயங்கள் தெரிய வர ஆரம்பிச்சது. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு 2.5 இயர்ஸ் ஆச்சு எல்லாம். 2.5 இயர்ஸ் வெயிட் பண்ணி தான் அந்த மேரேஜ் நடந்தது அப்படின்றீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபேஸுக்கு ரெடி ஆகும்ல, எந்த விஷயம் அதை ரெடி ஆக்குச்சு உங்களை? சுற்றி இருக்கவங்களாம் கல்யாணம் பண்ணி ஃப்ராங்கா சொல்லணும்னா வயசாயிருச்சு. ஓகே, 90s கிட்ஸ்ல. ஆமா ஆமா, அதனால சரி ஓகே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ வீட்டில் சொன்னோன்னே என்ன ரியாக்ஷன் வந்தது? நோ தான், ஆப்வியஸ்லி நோ. ஓகே, எங்கள் வீட்டில் சொன்னோம் நோ, பட் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் தான் நாங்கள் சொன்னோம். ஜஸ்ட் அவங்க பிரதர்கிட்ட தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்னோம். அங்கேயும் ரியாக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருந்தது, பட் பாசிட்டிவாக தான் இருந்ததுங்க. பட் அவங்க ஃபேமிலி வந்துட்டு, எங்கள் ஃபேமிலி வந்துட்டு எங்கள் அம்மாலாம் அண்ணாலாம் ப்ராட் மைண்டட். ஸோ ரிலீஜியங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாக அவங்க பேசலை, பட் நீ அங்கே போனால் உனக்கு பிடிச்ச விஷயங்களை உன்னால் பண்ண முடியுமா, அந்த அந்த தான் யோசித்தாங்க. ஸோ அப்புறம் உங்கள் வீட்டில் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் இவங்க வீட்டில் மதிக்கவே இல்லை. பட் ஸ்டில் அது அவங்க வீடு வந்து ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் தான். ஸோ ஏன்னா நான் அவங்க வீட்டில் போய் கேட்க போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போடா அந்த அந்த மாதிரிலாம் இல்லாமல் எனக்கு சாப்பாடுலாம் போட்டு, ஸ்டில் ஐ கான்ட் ஃபர்கெட் தட். ஓகேங்களா, ஒரு 4 hours ஆச்சு ஃபேமிலிஸ் டிஸ்கஷன் உள்ளே போயிட்டு இருந்தது. அது இல்லாமல் வந்துட்டு சரி என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டாப்புல அந்த கோயம்புத்தூர்காரங்கன்னு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும்ல. ஸோ 3 வேளை சாப்பாடு போட்டு சரி போப்பா ஒரு பொண்ணு முதல்ல உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் தான் ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. ஓகே, ஸோ அவங்க வீட்டில் வந்துட்டு ரொம்பவே ஆர்த்தடாக்ஸ். அவங்க வந்துட்டு ஸோ நோ தான், அதை தவிர வேறு எதுவுமே பேசல. நோ மீன்ஸ் நோ. அதான் நோ மீன்ஸ் நோ முடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ ஆனால் அதுக்கப்புறமா கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ ஒரு இது வந்தாச்சு, தெரிஞ்சிருச்சு இல்லை. ஸோ எப்படி இருந்தாலும் பையனுக்கு மேரேஜ் பண்ணணும், பொண்ணுக்கும் மேரேஜ் பண்ணணும். ஸோ டைம் போயிட்டே தான் இருக்குது, வயசாகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் வேறு வழி இல்லை, அவங்களும் டிசிஷன் மாற்ற மாதிரி இல்லை. பட் எப்படி ஒரு மைண்ட் செட் இருந்திருக்குன்னா மேபி வந்துட்டு சரி பார்க்கலாம், இது வந்துட்டு ஒரு இன்ஃபாக்சுவேஷன், ஸோ மேபி பிரிஞ்சிடலாம் அப்படி அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். பட் நாங்கள் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மேபி லவ் டுடே அப்பா மாதிரி யோசிச்சிருக்காங்க, அப்போ அவங்களாம் பிரிஞ்சிருவாங்க இல்லைனா அப்படின்னு சொல்லி. வெரி நைஸ். ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் லைஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்கள் அண்ணா அவங்களாம் யோசிச்சாங்கன்னு சொன்னீங்க. ஸோ லைஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் யோசிச்சிங்களா? ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் நானும் யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ரிலீஜன்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. ஸோ நம்ம எனக்கு ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு ஒரு முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு வரும் மேரேஜ்னு வரும்போது அது இவ்வளோ பெரிய விஷயமா வேறு ரிலீஜனில் மேரேஜ் பண்ணுறதுங்கன்னு யோசித்தேன். அப்போ எனக்கு தெரியல, அப்புறம்தான் லைக் ஒவ்வொரு விஷயமா வந்துட்டு இந்த ரியாலிட்டி ஹிட் ஆகும் இல்லையா. ஸோ அப்போதான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கு எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், எனக்கு பாட்டு பாட பிடிக்கும், டான்ஸ் ஆட பிடிக்கும். ஸோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் அந்த மாதிரி நான் சொன்னேன். அதெல்லாம் பார்த்து தானே ப்ரொபோஸ் பண்ணேன். ஆஹா, எனக்கு வெக்கமாக இருக்கு. பட் ஸ்டில் யா, அதனால நீங்கள் அவர் எப்படி கன்வின்ஸ் பண்ணார்? சரி ஓகே இதெல்லாம் நீ பண்ணிக்கோ, இதெல்லாம் இது பண்ணிக்கோ, ஹி வாஸ் வெரி அட்ஜஸ்டபிள். எப்படி கன்வின்ஸ் பண்ணார்? ஆமாம், ஹி வாஸ் வந்துட்டு ஆமாம் உன்னோட லைஃப் அது, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், லைக் எனக்காக நீ மாறி வர்றது வந்துட்டு அது தப்பாக இருக்கும் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஸோ ஆப்வியஸ்லி
அது அந்த ரீசனால தான் நான் இன்னுமே ஸ்ட்ராங் ஆனேன். ஓகே, ஸோ வீட்டில் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு கேப் அப்படின்னு ஒன்று வரும்ல, ஐயோ தெரியாமல் இந்த லைஃப்ல வந்துட்டுமோ இவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு லைட்டாக நம்ம இன்னைக்காச்சும் ஒரு இடத்துல கிவ் அப் பண்ணும். ஏன்னா நார்மலாக இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் பிரேக்கப் பேட்சப் அதெல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த மாதிரி பேக் அடிச்சிடலாமா ஐயோ அப்படின்னு? அது அந்த யோசனை ஆப்வியஸாக வந்துச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணுமா, ரெண்டு பேரண்ட்ஸையும் கஷ்டப்படுத்திட்டு அப்படின்னு இருந்துச்சு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் லைக் நம்ம தப்பாக எதுவும் பண்ணலையே, நம்ம விருப்பப்படுறவங்கள கல்யாணம் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். ஸோ அதில் தப்பு எதுவும் இல்லை, பேரண்ட்ஸாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நாங்கள் ஸ்ட்ராங்கானால அவங்களுக்கு வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே இந்த லாக்டவுன் பீரியடில் தான் நடந்துச்சு. ஸோ இதில் ஆட் ஆனால் வந்துட்டு லாக்டவுன் வந்துருச்சு இல்லை. ஸோ லாக்டவுன்லேயே வந்து நாங்கள் ஒரு ஒன் இயராக இருக்குமா மீட் பண்ணி, ஸோ ஒன் இயர் கிட்ட மீட்டே பண்ணல. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுதான், இப்படின்னா அந்த நம்ம தாட் நிறைய வந்துச்சு. ஏன்னா லாக்டவுனில் நம்ம வீட்லேயே இருக்கோம், ஸோ ஆப்வியஸாக அவங்க வீட்லேயும் ஒரு டிஸ்கஷன் போயிருக்கோம், எங்கள் வீட்லேயும் ஒரு டிஸ்கஷன் போயிருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு லாக்டவுன் முடிஞ்ச உடனே டக்கு டக்குன்னு எல்லாமே பேசியாச்சு. ஓகே, லாஸ்ட்டாக வந்து என்னென்னா ஒரு டிப்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஃபேன்ஸ்க்காக கொடுக்கணும், மாட்டிக்காமல் எப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு. வீட்டில் மாட்டிக்காமன்னு இல்லை, ஃப்ராங்காக இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம பழைய ஜெனரேஷன் கிடையாது, ஸோ இப்போ உள்ள ஜெனரேஷன் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் இல் அக்செப்ட். ஏன்னா அவங்களும் நிறைய படம் பார்க்குறாங்க, ஒரு நிறைய விஷயங்கள் அவங்க பார்க்குறாங்க, ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த காலத்தில் வந்துட்டு இன்டர்ரிலியன் மேரேஜ், இன்டர் காஸ்ட் மேரேஜ், ஸோ எல்லாமே வந்து ஒரு விஷயம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ அது புதுசாக இருக்காது, ஓகே நிறைய இடத்துல நடக்குது, ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு தாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ உள்ள ஜெனரேஷன் பேரண்ட்ஸ்க்கு. ஸோ ஐ திங்க் வீட்டில் நம்ம ஃபினான்ஷியலி ஒரு லைக் நம்ம ஒர்க் போக ஆரம்பித்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோம் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு பேரண்ட்ஸ் சொல்கிறது பெட்டர். நம்ம காலேஜ் படிக்கும்போதே போய் சொன்னால் ஆப்வியஸாக அவங்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை இருக்காது. ஸோ அதுதான். ஓகே, ஸோ லவ் அண்ட் மேரேஜ்க்கு அப்புறமா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, லவ் பண்ணும் போது நீங்கள் உங்கள் வீட்டில் இருப்பீங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் இருப்பீங்க, அதனால் பெருசாக எதுவும் தெரியாது. ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருப்பீங்களா, அப்போ ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணீங்களா? யா, அப்போது மேரேஜ் ஆனதுக்கப்புறமே நாங்கள் தனியாக போயிட்டோம். ஸோ அப்போ வந்துட்டு நிறைய சண்டை வரும் ஸ்டார்டிங்கில், பிகாஸ் நம்ம கம்ப்ளீட் எமோஷன்ஸ் ஒருத்தவங்க கிட்ட தான் காட்ட போகிறோம். ஸோ அப்படின்னும் போது நிறையா சண்டை வந்துடும், நிறையா சண்டை வந்துருக்கு, இப்போவும் வரும். பட் ஸ்டில் அதை தாண்டி நம்ம அது வந்துட்டு இன்னும் எங்களை ஸ்ட்ராங் தான் ஆக்குதே தவிர வீக் ஆக்கல. ஸோ அது ஒரு ப்ளஸ். ஓகே, ஸோ லவ் பண்ணும்போது இதெல்லாம் சொன்னீடா அப்படிலாம் இருந்ததேடா இப்போ என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் எனக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கேன். எந்த விஷயத்தில் இப்போ உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் என்ன ஃப்ளாஷ் ஆச்சு நான் சொன்னோன்னு? முன்னாடி வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க லவ் பண்ணும்போது. ஸோ இப்போ வந்துட்டு பொறுமைங்கிறதே சுத்தமாக இருக்காது. ஆப்வியஸ்லாக நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ அது அப்படியே மாறி மாறி தான் காட்டுவோம் அந்த ஒரு விஷயம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் வச்சுருக்கீங்களா அவங்க பற்றி சொன்னாங்க பாருங்க. என்ன அப்போலாம் வந்துட்டு நான் பார்த்துக்குறேன்ப்பா உன்னை அப்படின்னாங்க, இப்போ என்னடானா காலையில் காஃபி நான் இருக்கு, நான் பெட்டில் இருக்கேன், நீ பெட் காஃபி கொடுத்துருவாங்க அவங்க சொல்லிட்டாங்க என்கிட்ட. எனக்கு காஃபி மட்டும் நீங்கள் போட்டு கொடுத்துருங்க, மற்ற விஷயம் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. மற்றதெல்லாம் என்னென்னா ஆர்டர் பண்ணுறது சைக்கிளில் நான் ஆர்டர் பண்ணிடுறேன், நீ அமைதியாக அதுவும் நான் தான் கீழே போய் வாங்கிட்டு வரணும், அது எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் எப்படின்னா கீழே போய் நான் வாங்கிட்டு வரணும், அவங்க பிளேட்ஸ்லாம் எடுத்து வச்சுருவாங்க. சரி, நைஸ், அதுலேயும் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு ஈக்குவலாக வேலை பார்க்குறீங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபைனல் கேள்வி அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து நான் கேட்க வேணாம் அப்படி யோசிச்சு யோசிச்சு தான் கேட்குறேன். என்னென்னா நம்மளை சுற்றி வந்து ரிலீஜியஸ் இஷ்யூ பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க, பல பேர் பல ஒப்பீனியன்ஸ் வச்சுருக்காங்க, உங்களோட கருத்து அபவுட் இட் ஏதாச்சும்? என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட பார்ட்னரை நீங்கள் எப்படி பார்த்து விரும்புகிறீங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நல்லது. ஓகே, ஸோ அவங்களோட ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா அது உண்மையாக இருக்காது. அவங்க மேபி உங்களோட ஃபெய்த்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் அது பிடிச்சி வந்தால் அது வேறு. பட் ஒரு கல்யாணம்ங்கிற கம்பல்ஷனுக்காக அவங்க சேஞ்ச் பண்ணிக்கக்கூடாது அவங்க ஐடென்டிட்டியை. ஸோ அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, ஸோ சொசைட்டி அது ஏன் இந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்? ஸோ எல்லாம் நம்ம ஃபியூச் பழைய ஜென்ரேஷன்லேருந்து பார்த்துட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது தான். பட் அதை ப்ராக்டிக்கலாக யோசிச்சாங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஏன் இப்படி வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்றது அவங்க யோசிச்சாலே வந்துட்டு பாசிட்டிவாக எல்லாமே நடக்கும். ஓகே, சூப்பர். ஸோ நல்லபடியாக ஒரு ஜேர்னி, லைஃப் ஜேர்னி பற்றி முடிச்சிட்டோம். இப்போ சின்னதாக ஒரு செக்மெண்ட் போகிறோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட், ஓகேங்களா? கோத்து விடுறது அப்படின்னு தமிழில் சொல்லிக்கலாம். ஸோ யார் ரெண்டு பேருமே கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, போயிடலாமா? யா, ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி வந்து அவங்களோட ஃபேவரட் பைக் ரைட் ஸ்பாட்னா என்ன? நான் எழுதி முடிச்சிட்டேன்.
நான் எழுதி முடிச்சிட்டேன். ஆ காட்டுங்க இப்போ கேமராக்கு. ECR பீச் திருவண்ணாமலை பீச். ஓகே பரவாயில்ல, பீச் எல்லாம் ஒண்ணுதான். ஓகே ஒன் மார்க் கொடுத்துடலாம் ரெண்டு பேரும். ஸோ செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னா, ஹர் ஃபேவரட் ஃபுட். ஈஸி ஈஸி ஃபுட்டின்றதுனால அப்படின்னு நினைக்கிறேன். காமிச்சிருங்க, நீங்க காமிங்க. எனக்கு தோசை பிடிக்கும், பட் ஆனா இப்போ தோசையோட எனக்கு நினைக்கிறேன். நான் பண்ற உப்மா பிடிக்கும். என்ன ஃபுட் இப்ப ஃபேவரட் கேட்டீங்கன்னா உப்மா தான் நான் சொல்லிருக்கேன். கிருத்தியோட உப்மா வந்துட்டு செம்ம டேஸ்டா இருக்கும். என்ன சர்ப்ரைஸ் பண்றதுன்னா உப்மா தான் செஞ்சிருப்பா. சீரியஸா எனக்கு உப்மா சர்ப்ரைஸ் உப்மா பண்ணிருக்கேன் அப்படின்னாலே ஒரு ஹாப்பினஸ். எக்ஸைட் ஆயிடுங்க உப்மா இன்னைக்கு. என்ன தோசை இல்லங்கற சந்தோஷம், இன்னும் வித்தியாசமான கப்பிள்ஸா இருக்கீங்க. ஓகே ஃபர்ஸ்ட் டேட் போன டேட். ஓகேவா, டேட் ஞாபகம் இல்ல, மந்த் தான் ஞாபகம் இருக்கு. பாருங்க என்னங்க மாத்தி மாத்தி எழுதி இருக்கீங்க. பாண்டிச்சேரிக்கு லாங் டிரைவ் போயிருந்தோம். அப்ப வந்து ஒரு மண்டபத்துல கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. ஓகேவா, அப்ப வந்துட்டு நான் கேட்டேன் இந்த மாதிரி நமக்கும் நடந்தா நல்லா இருக்கலன்னு. ஓகே கண்மணி உன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அது எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லவ் ஆனிவர்சரி கிஃப்ட் வந்து இஃப்தி எனக்கு கொடுத்தாரு. என்ன பசிக்கிறீங்க இப்படி, மாம்பழம் கொடுத்து என்ன பண்ணீங்க? அப்படி என்ன கிஃப்ட்? அவங்களுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல எங்க அப்பா வாங்கி வச்சிருந்தாரு, அதை எடுத்து ஒண்ணு பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்து கையில கொடுத்தாரு. பைசா செலவு இல்லாம. ஓகே, சோ இது வந்து ஃபைனல் க்வெஸ்சன். ஃபர்ஸ்ட் சாங் இஃப்தி உங்களுக்கு பாட சொன்னது என்னது? அதுல வர ஸ்டான்ஸா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி நைஸ் நைஸ். ஓகே, இந்த செக்மெண்ட் வந்து நல்லபடியாக முடிஞ்சு விட்டது. ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து ஒரு டாஸ்க் குட்டியா. ஓகேவா, யார் அதிகமாக வந்து கோவப்படுவாங்க ரெண்டு பேரில்? நீங்கள் தான். ஸோ இவர் கோவப்பட்டால் என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் அவர் மாதிரி ஆக்ட் பண்ணி காட்ட போறீங்க. அப்படியே எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியும். பரவாயில்ல, அதெல்லாம் பீட் போட்டு பைத்தியம் சொன்னால் புரியாது அவனுக்கு. ரெண்டு பேருமே கேப்போம் மோஸ்ட்லி. ஏனா சத்தம் போடுறது ஸ்டார்டிங்ல இருந்து சத்தம் போடுறது வந்தா தான் இருக்கும். அதனால ஆப்வியஸா இங்க வந்தா எனர்ஜில ட்ரெயின் அவுட் ஆனானோ. ஓகே மா, சாரி. ஆப்வியஸா வேற. ஓகே, அதான் இப்ப அடுத்த அல்ல கேள்வி. ஏனா சண்டை பெருசா போயிருச்சு, இப்ப சாரி கேக்கணும் அப்படினா வந்து இவர் எப்படி வந்து சாரி கேப்பாரு? வந்து அட்டனை கால்ல விழுந்து விழுந்துறேன் பாரா வச்சே பாக்கறது இல்ல. லிட்டரலி கால தான் வந்து சாரி மா. இப்போ வந்து லாஸ்ட் இது என்னன்னா, நீங்க வந்து பாட சொல்லணும் இவங்க உங்க ஃபேவரட் சாங் கூட பாட சொல்லலாம்.
எனக்கு இப்போ அந்த ரீசெண்டா பண்ண பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்றா ரெண்டு, ஒன்றா ரெண்டு, அதுல நடுவுல வர அந்த ஸ்டான்ஸா ஒண்ணு. ஓகே, தூரத்தில் நீ வந்தாலே என் மனசில் மழை அடிக்கும், மிக பிடித்த பாடல் ஒன்றே உதடுகளும் முணுமுணுக்கும், மந்தகாசம் சிந்தும் முந்தன் முகம், மரணம் வரையில் என் நெஞ்சு தங்கும், உனது கண்களில் எனது கனவினை காண போகிறேன். பாட்டு செம்மையா இருக்கு.